பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவ கிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறது தான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்னாரு மனைவி, ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள், சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறைய இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது, கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கல, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்திங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க முற்பிறவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிறவியில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்னதான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யா எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. இப்போ இது மக நட்சத்திரம், மக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இப்போ மக நட்சத்திரம் பார்க்கணும் சரிங்களா. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா, சிம்மத்தில் மகன் இருக்கு. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். ஏன்னா கேதுனாலே
சந்திரன் நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது மீண்டும் ரிப்பீட்டடாக தான் வரும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள் தான் மாறி வரும், அடுத்தது அந்தந்த கிரகத்துக்குண்டான விஷயங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்னென்னா அது எப்போ பாதிக்கும், எப்போ நமக்கு அது வருத்தமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திசை அந்த புத்தி நடக்கும்போது. இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்பவுமே இருக்குமானா இருக்காது, அந்த திசையும் அந்த புத்தியும் வரும்போது. இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை சந்திர புத்தி வரும்போது இந்த 12 இடம் சொல்லக்கூடிய சந்திரனால் ஒரு பட்சம் வரும். 12 இடம்னா என்னங்க, அயனசயன சுகம், சொத்து, அசையாத சொத்து, ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல பிரச்சனை, தண்ணினால் பிரச்சனை, தோட்டம் வாங்கியிருக்கேன் ஆனால் தண்ணி தான் பிரச்சனை, சந்திரன்னா நீருக்கு காரணம், எத்தனையோ இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த அந்த திசையோ அந்த புத்தியோ வரும்போது இது எப்போவுமே நம்ம பிறந்தது அதனுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த உறவு சார்ந்து நமக்கு ஒரு வலி வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அம்மா நல்லா இருப்பாங்க பட் நம்ம அம்மாவை கவனிச்சுக்க முடியலேன்னு ஒரு கவலை இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சந்திரன்னா தாய் தாயாரோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லை தாய் ஒரு பக்கம் இருப்பாங்க மகன் ஒரு பக்கம் இருப்பாங்க, அம்மாவை நம்ம பார்த்துக்க முடியலையேங்கிற ஒரு கவலை இருக்கும், அம்மாவுக்கு மகனை பார்த்துக்க முடியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாதிக்கப்படும்னா அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னுலாம் கிடையாது. அந்த உறவு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பிரிவினை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது இந்த மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் வழிபாடு, ஏன்னா சந்திரன் வந்து அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சந்திரனுக்கு நிறைய சொல்லிட்டேன். ஆனால் சிம்ம ராசிங்கனால 12 இடம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த அசையாத சொத்து, அயன சயன சுகம், ப்ளஸ் தாய், தாயினால் நமக்கு ஒரு இது, வெளிநாடு கடல் கடந்து போயிடுவாங்க அங்கே போய் ஒரு நிம்மதி இருக்காது, அவங்க எதிர்பார்த்து போனது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் விராலிப்பட்டி விளக்கு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர், ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் இங்கே போயிட்டு அப்புறம் எங்கே போகணுங்க, திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்தலத்துக்கு போகணும், திங்களூர் சந்திரனுடைய ஆலயத்துக்கு போகணும். சந்திர பகவானுக்கு தான் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இங்கே நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் விராலிப்பட்டி விளக்கு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களுடைய வயசுத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதத்தில் சந்திரனுடைய நட்சத்திரமோ அல்லது திங்கக்கிழமையோ வரக்கூடிய நாளில் திங்களூர் சந்திர பகவானோட வழிபாடு பண்ணிப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த அந்தந்த தசாபதி காலகட்டங்களில் வரும்போது பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா. எல்லாமே திசை தாங்க, நமக்கு வந்து என்னென்னா எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கும்னா இருக்கும். இப்போ பிறந்தோடனே அம்மா நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களா, கஷ்டப்படுத்திடுவாங்களா, கல்யாணம் ஆகணும் வீட்டுக்காரம்மா வந்தோன்னா வீட்டுக்காரம்மாவுக்கு அம்மாவுக்கும் பெரிய ஃபைட்டிங்கு. அதனால் அம்மாடே நான் சொல்கிறது நீ கேளு, மனைவி ஏங்க நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, இப்போ ரெண்டு விதத்தில் யார் சொல்கிறது கேட்குறதுன்னு தெரியாமல் அப்போ தான் அந்த பிரச்சனை பெருசாகும் சரிங்களா. அப்போ அந்த உறவு வரும்போது தான் அந்த பாதிப்பை கொடுக்கும். இப்போ பிறந்தோடனேயே அம்மா வந்து அம்மாவை விட்டுட்டும் நம்ம போக மாட்டோம், அதேமாதிரி அம்மாவும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த சந்திரனுடைய சாபம் எப்படிங்கிறதுனா அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பாதிப்பை கொடுக்கும். அது அந்த திசாபுத்திகள் வரும்போது அப்போ அவங்க ரொம்பவே நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்க, ரொம்ப சண்டைக்காரியாட்ட அப்படி ஒரு சண்டை போடுவாங்க சரிங்களா. அடுத்தது பூர நட்சத்திரம்,